ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பொன்சேகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ரெசிபி என்ன அப்படின்னா, பிரண்டை வச்சு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்டினின்னு கூட சொல்லலாம். நம்ம எலும்புகளை ரொம்ப வலுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை சட்டினின் கூட இதை நம்ம சொல்லலாம். வாங்க, இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். பாருங்கள், இதுதான் பிரண்டை. இந்த மாதிரி நீல சைஸில் இருக்கும், இந்த மாதிரி கணு கணுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கணுவாக நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கணுவாக இதை கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி கையில் ஏதாச்சும் ஒரு எண்ணெயை அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் இது வந்து அரிக்காது. ஏன்னா இதை வந்து க்ளீன் பண்ணையில் நம்மளுக்கு கை வந்து அரிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறலாம் அப்படின்னா, கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. எந்தனாலும் பரவாயில்ல, எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கணு எடுத்துருங்க. நாலு பக்கமும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடணும். இதுதான் நார். இந்த நாரை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சட்னி வந்து நம்மளுக்கு அரிக்காது. இது ஏன்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணலை அப்படின்னா தொண்டையில் நல்லா அரிப்பு எடுக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கையை வச்சு இப்படி நம்ம எடுத்தாலே நார் வந்து தனியாக கையில் வந்துடும். க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிடணும். எல்லா பிரண்டையும் இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நாரை எடுத்துருங்க. பாருங்கள், நான் ஆல்ரெடி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அதில் தூசு எது இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா எல்லா தூசியும் க்ளீனாக வந்துடும். இப்போ தண்ணியில் விட்டு நல்லா வாஷ் பண்ணி இதை எடுத்து தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சிடலாம். இதை க்ளீன் பண்ணையில் கை வந்து அரிக்கும். அதனால் நல்லா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா இருத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்துடலாம். நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறலாம். கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது, தொலியோடு போட்டால் ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன், இல்லாதவங்க வெள்ளை உளுந்து போட்டுக்கிறலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா வறுத்துருச்சு, பொன்னிறமாக நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வந்து நம்ம எலும்புக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடியது. ஸோ நல்லெண்ணெய் தான் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம். ஒரு நாலு டீஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட பூண்டு ஒரு எட்டு பூண்டு போட்டுக்கோங்க. எட்டு பல் அளவு இருக்கும். பூண்டு எடுத்துக்கிறலாம். ஒரு இஞ்சி துண்டு, இதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்துக்கலாம். இப்போ இதோட வரமிளகாய் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். நான் ஒரு எட்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நெல்லிக்காய் அளவு புளி. கண்டிப்பாக இந்த சட்னிக்கு புளி சேர்த்தா தான் நம்மளால் அந்த சட்னியை சாப்பிட முடியும். ஸோ புளி இதோட இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துடலாம்.
இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ண பிரண்டைகளை இதோட போட்டு நல்லா வதக்கிடலாம். பிரண்டை வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பிரண்டையோட அந்த க்ரீன் கலர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறணும். பாருங்கள் அந்த க்ரீன் கலரே தெரியலை, நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள்லாம் போட்டு நல்லா அரைச்சிடணும். தேவைப்படுற அளவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. அரைச்செடுத்தாச்சு, பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே கடாயில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சதில் எண்ணெய் இருக்கும், அதோட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். இது நல்லா வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை இலை இதோட போட்டு வெடித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பிரண்டை சட்னியை இதோட தாளிச்சிடலாம். நம்ம புளி சேர்த்ததுனால ஒரு வாரம் கூட இதை வச்சு நம்ம சாப்பிடலாம், கெட்டு போகாது, டேஸ்ட்டாகவே இருக்கும். இட்லி தோசை சூடான சாப்பாடு இதோட வச்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். பசியை தூண்டக்கூடியது இந்த சட்னி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக இதை வீக்லி 2 times நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எலும்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மூளை உள்ளவங்க இந்த சட்னி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக சீசன் அப்போ இந்த சட்னி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள் செமையாக இருக்குது, பார்க்கவும் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.